ஜைகோமா இம்ப்ளான்ட் அப்படின்னா என்ன? ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து இந்த ஜைகோமா இம்ப்ளான்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேஷனபிள் ஆகிடுச்சு. ஜைகோமா இம்ப்ளான்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேஷண்ட் வந்து கேட்குறாங்க. இந்த ஜைகோமா இம்ப்ளான்ட் ரொட்டீனாக பண்ணுற ப்ரொசீஜராக, யாருக்கு இது அவசியமாக பண்ணணும், என்ன ஜைகோமா இம்ப்ளான்ட்னா என்ன, ஃபஸ்ட்டு அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை சென்னை ராஜா அண்ணாமலை பொறுத்தில் 2001 நடத்திட்டுருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். டென்டல் இம்ப்ளான்ட் வந்து மேல் தாடைக்கும் பண்ணலாம், கீழ் தாடைக்கும் பண்ணலாம். நம்ம மேல் தாடை எலும்புக்கு பேர் என்ன? மேக்ஸிலா. இந்த மேக்ஸிலாவில் வந்து நம்ம சொந்த பற்கள் வந்து அந்த மேக்ஸிலாவில் ஒரு பகுதிக்கு பேர் தான் ஆல்வேலார் போன். இந்த ஆல்வேலார் போனில் தான் சொந்த பற்கள் இருக்கும். நம்ம சொந்த பற்களை இழக்க நேரிட்டால் இந்த ஆல்வேலார் போனில் தான் டென்டல் இம்ப்ளான்ட் செய்வோம். யூஸ்வலாக இந்த ஆல் ஆன் 4 கான்செப்டாக இருக்கட்டும், ஆல் ஆன் 6 கான்செப்டாக இருக்கட்டும், இந்த டென்டல் இம்ப்ளான்ட் பொறுத்துறது எல்லாமே மேல் தாட இம்ப்ளான்ட் வந்து மேக்ஸிலரி போனில் அதில் இருக்கிற அந்த ஆல்வேலார் ப்ராசஸில் தான் இந்த இம்ப்ளான்ட்டை பொருத்தி அதுக்கு மேலே பற்கள் கொடுப்போம். ஆனால் யூஸ்வலாக நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மேல் தாட எலும்பு வந்து மேக்ஸிலா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். க்ரானிக் பெரிடான்டைட்டிஸ்னு சொல்லுவாங்க, பயோரியான்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஈர் ரொம்ப வீக்கமாகி ஈரில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து சீழ் பிடித்து அதனால உள்ளுக்குள்ளே எலும்பு கரைஞ்சு அது பற்கள் ஆடி பற்களை இழக்க நேரிடும் போது என்ன ஆகும்னா இந்த பற்களை பிடிச்சிட்டு இருந்த ஆல்வேலார் போன் வந்து கரைஞ்சிருக்கும். ஸோ மீதம் உள்ள போன் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இது மாதிரி அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் அண்ட் என்னாகும், இந்த பற்கள்லாம் இது மாதிரி எழுந்திருப்பாங்க பேஷண்ட்டு. கீழ்த்தாடை எலும்பு யூஸ்வலாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். மேல் தாடையை கம்பேர் பண்ணும்போது கீழ்த்தாடையில் கொஞ்சம் ஃபிக்ஸட் பல் இருந்திருக்கும், மேல் தாடையில் மட்டும் ஒரு பல்செட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவர் மேல் தாடையில் வந்து ரீப்ளேஸ் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பற்கள் எழுந்ததுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணலைன்னா என்னாகும்னா மேல் தாடை எலும்பு மேலும் ரிசால்வ் ஆகிடும், மேல் தாடை எலும்பு இன்னும் வந்து ரொம்ப கரைஞ்சிடும். நீளத்துலேயும் கரையும் அகலத்துலேயும் கரையும், மேல் தடையில் எலும்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, மின்ன வீடியோலாம் ஷார்ட் டென்டல் இம்ப்ளான்ஸ் பற்றி பேசியிருக்கேன், மினி டென்டல் இம்ப்ளான்ட் பற்றி பேசியிருக்கேன். ஸோ நம்ம மேல் தடையில் வந்து போன் ரொம்ப குறையும் போது இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கான சாத்தியமே கிடையாது. ஸோ இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு சாத்தியமே இல்லாத போது என்ன ஆகும்னா ரிமூவல் பல்செட் கொடுக்கறது மட்டும்தான் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ என்ன ப்ராப்ளம் ரிமூவல் பல்செட் கொடுக்கறதுல? ஃபஸ்ட்டு எலும்பு ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ ரிமூவல் பல்செட் கொடுக்கும்போது ஒரு ஃபுல்லாக போய் ஒரு டைட்டாக போய் ஃபிக்ஸ் ஆகாது நம்மளோட கம்ஸில். ஸோ பேஷண்ட் வந்து பெருசாக சிரிக்கும் போதோ அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசும்போதோ அந்த பல்செட் கைண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வெளியில் போகிறாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க, அங்கே சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த பல்செட்டு போட்டு சாப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க. ஏன் பயப்படுவாங்கன்னா பல்செட் ஈஸியாக கைண்டு வந்துடும். அவர் சாப்பாடு போய் மாட்டிக்கும் போது, சாப்பாடு சாப்பிடும் போது என்னாகும், தாடையோட கம்ஸுக்கும் அந்த பல்செட்டுக்கும் நடுவில் போய் ஃபுட்டு மாட்டிக்கிட்டு ஈஸியாக பல்செட்டு கைண்டு வந்துடும். அவர் உள்ளுக்குள்ளே போய் அந்த நம்மளோட கம்ஸை வந்து அந்த ஃபுட்டு போய் இரிட்டேட் பண்ணும். ஏன்னா அந்த பல்செட்டு மூவ் ஆகும்போது இரிட்டேட் பண்ணும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஏன்னா எலும்பு ரொம்ப கரைஞ்சிடுச்சு, பல்செட்டு போட்டாலும் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து ஃபிக்ஸடாக எனக்கு பற்கள் வேணும்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் என்னது, போன் கிராஃப்டிங், இந்த சைனஸ் லிஃப்ட் பண்ணி ஒரு அட்வான்ஸ் கிராஃப்டிங் ப்ரொசீஜர்ஸ் பண்ணி இந்த இந்த சைனஸ்லேயும் கிராஃப்ட் பண்ணி அந்த தாடை எலும்பியம் கிராஃப்ட் பண்ணி அந்த கிராஃப்டிங் ப்ராசஸ் நல்லா ஹீல் ஆனதுக்கப்புறம் பற்கள் கட்டுறது. இது ஆல்மோஸ்ட் ஒரு லாங் ப்ராசஸ். இந்த பற்களை நம்ம கிராஃப்ட் பண்ணுறோம், எலும்பு கிராஃப்ட் பண்ணுறோம்னாலே யூஸ்வலாக 6 to 9 months இந்த கிராஃப்டிங் ப்ராசஸ் முடியறதுக்கே ஆயிடும். அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் போட்டு ரீப்ளேஸ் பண்ண முடியும். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன், மேல் தாடையில் வந்து அந்த மேக்ஸிலாக்கு மேலே இங்கே இருக்கிற எலும்புக்கு பேர் ஜைகோமான்னு பேர். இந்த ஜைகோமாவில் வந்து டில்டட் அப்ரோச்னு பேர். அப்படின்னா என்னென்னா இம்ப்ளான்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக யூஸ்வலாக கான்செப்ட் வந்து அதான், இப்போ வந்து ஆங்கிள்டாக இருக்கும். ஜைகோமாவில் வந்து ஆங்கிள்டாக இம்ப்ளான்ட்டை ப்ளேஸ் பண்ணி மேலே ஏதாவது அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற மேக்ஸிலாவில் ரெண்டு இம்ப்ளான்ட் ப்ளேஸ் பண்ண முடியுமா ப்ளேஸ் பண்ணுவோம். இல்லைன்னா குவாட் ஜைகோமான்னு, ஜைகோமாவில் 4 இம்ப்ளான்ட் ப்ளேஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன, நம்ம தாடை எலும்பு தான் அது, மேல் தாடை எலும்பு தான், ஆனால் மேக்ஸிலால் இல்லாமல் மேக்ஸிலாலுக்கு இந்த சைடில் இருக்கிற ஜைகோமா எலும்பில் வந்து இம்ப்ளான்ட்டை பொருத்தி அந்த ஜைகோமா எலும்பில் வந்து ஜைகோமா எலும்பு வந்து நம்மளோட ஸ்கெலட்டல் போன், அது வந்து ஃபேஷியல் போன், அந்த எலும்பு கரையாது. பற்களை பற்களை இழக்க நேரிட்டாலும் ஜைகோமா எலும்பு கரையாது. ஸோ இந்த ஜைகோமா எலும்பில் வந்து இம்ப்ளான்ட் பொருத்தி அதுக்கு மேலே பற்கள் கொடுக்கறது அந்த ஜைகோமேட்டிக் இம்ப்ளான்ட் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பேர். மேல் தாடை எலும்பு கரையும் போது தான் இது யூஸ் பண்ணுவோம். மேல் தாட எலும்பு இருக்குது அப்படின்னா இதை வந்து ஒரு லாஸ்ட் ரிசார்ட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக காமனாக யூஸ் பண்ண மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் மேல் தாட மேக்ஸிலரி போனில் தான் இம்ப்ளான்ட் ப்ளேஸ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப வயதான பேஷண்ட்டுக்கு அவர் ரொம்ப நாள் ரீப்ளேஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க, அவர் மேல் தாட எலும்பு ரொம்ப கரைஞ்சிருச்சு
அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸடாக ஒரு இம்ப்ளான்ட் ஆப்ஷன் வேணும், ஃபிக்ஸட் ஆப்ஷன் வேணும் அப்படிங்கும்போது இந்த ஜைகோமாவை யூஸ் பண்ணி இம்ப்ளான்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். இம்மீடியட்டாகவே ஒரு ஒரு ஷார்டன்ட் டியூரேஷன்லேயே பண்ணலாம். ஜைகோமா இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணிவிட்டு ஒரு இனிஷியலாக ஒரு ஃபியூ டேஸ்க்குள்ளேயே டெம்பரரி ஃபிக்ஸட் பற்களே கொடுக்க முடியும். அஃப்கோர்ஸ் ஒரு 3 to 6 months ஹீலிங் ஆனதுக்கப்புறம் பெர்மனன்ட் ஃபிக்ஸட் பற்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த வேறு தான் குவெஸ்டின்ஸ் இருக்குது உங்களுக்கு ஜைகோமா இம்ப்ளான்ட் பற்றி அப்படின்னா அவசியம் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.